வணக்கம் கேமர்ஸ். ஆலோ டிவி சீரிஸோட ஃபினாலே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஆலோட டோட்டல் சீசன் ரிவ்யூ பார்த்தே ஆகணும். இந்த டிவி சீரிஸ் வந்து ஒரு ஆலோ பிளேயருக்கு எப்படி இருக்க போகுது, இல்லை வந்து மற்றவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அதை பற்றி பேசி ஆகணும். ஸ்டார்ட் ஆஃப் சொல்லணும்னா அவ்வளோ சூப்பராக இருக்காது. ஆலோ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பாக்ஸோட ஃப்ளாக்ஷிப் ஃப்ரான்ச்சைஸி தான். அவங்களோட பெஸ்ட்டு மோஸ்ட் செல்லிங் இது போல் எல்லா விஷயங்களும் இருக்குது. யூஎஸ் அப்புறம் வந்து வெஸ்டர்ன் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஹேலோ வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த காலத்துலலாம் சொல்கிறேன், முதல் இ ஸ்போர்ட்ஸ் கேமே பார்த்தீங்கன்னா வந்து ஹேலோ தான். இது வரைக்கும் ஹேலோ பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அடாப்டேஷன் வந்து வந்ததே கிடையாது. கேம்லேருந்து மற்ற மீடியமுக்கு வந்து மேக் பண்ணது எதுவுமே கிடையாது. ஏன் டூமு கூட பார்த்தீங்கன்னா படம் இருக்குது, அது ரொம்ப மொக்க போடாத வேறு விஷயம். பட் ஹேலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மேஜர் நிறைய காசு போட்டு எடுத்திருக்காங்க. பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு எபிசோடுக்கு $10 million கிட்ட. பேரமௌண்ட் ப்ளஸில் வந்துருக்கு, ஒரு சீசன் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த சீரிஸ் எப்படி இருக்குது அதை பற்றி பார்த்தே ஆகணும். ஹேலோ வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜெனரலே வந்து ஒரு சூப்பரான ஃப்ரான்ச்சைஸ். ஆக்சுவலாக ஒரு நல்ல கான்செப்ட் தான். இப்போ ஒரு ஸ்பேஸ் படம் எடுக்கிறாங்கன்னா முதல் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட் பிளானெட்டில் ஸ்டோரி ஆரம்பிக்கணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், ஸ்டார் வார்ஸில் டேட்டோயின், டியூனில் பார்த்தோம் அக்காரிஸு, ஹேலோ வந்து மேட்ரிகல், அதுவும் டெசர்ட் பிளானட் தான். இப்போ ஹேலோட லோர் வந்து லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹேலோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் நடக்க போகுது. ஸோ 2500 ஏஜில் நடக்க போகுது. இந்த ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து மல்டி பிளானடரி ஸ்பீசிஸ் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரைவல் ஸ்பீசிஸாக பார்த்தீங்கன்னா தி கவர்னன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஏலியன் ஸ்பீசிஸோட பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டி ரொம்ப நாளாக வார் போட்டுட்ருப்பாங்க. அந்த சங்கேரி ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ ஹியூமன்ஸ்னால வந்து டேரக்டாக சண்டை போட முடியாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை கடத்திட்டு போயிட்டு அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க வந்து ட்ரூப்பர்ஸாக மாற்றுறாங்க. எங்கேயோ கேள்விப்பட்டமா இருக்குல்ல, ஜெடி ஆர்டர் தான் சொல்கிறேன். அதுக்கு பேர் கூட வச்சுருக்காங்க தி ஸ்பார்ட்டன் ப்ரோக்ராம்னு. இந்த ஸ்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிலிட்டரி யூனிட்டு. இது போல் ஆர்மர் போட்டிருக்கவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்ட்டன் சொல்ல போகிறாங்க. இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி எமோஷனல் அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து மாடல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பீக் எஃபிஷியன்சி தேவையா. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அசைன் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மேடான சயின்டிஸ்ட்டாக வந்து போட்டிருக்காங்க. இந்த ஸ்பார்ட்டன்ஸ்னால ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ஆர்மியை கூட டிஃபீட் பண்ண முடியும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவங்க வந்துட்ட பிறகு ஆக்சுவலாக வார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு. இந்த கவர்னன்ட் இருக்காங்களே, அந்த கவர்னன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிசி மாதிரி இருக்கும் போது அந்த யூனிவர்ஸ்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்கு. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா தி ஆலோன்னு சொல்லுவாங்க. ஆலோட ரிங் வேர்ல்ட் பார்த்துருப்பீங்க, அதோட காம்பினேஷன் இது. இந்த வெப்பன் யூஸ் பண்ணி ஒரு டோட்டல் பிளானட்டே பார்த்தீங்கன்னா வந்து அழிக்க முடியும். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் டெத் ஸ்டாரு. அந்த வெப்பனை யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா வார ஜெயிக்க முடியும். ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அதை தேடிட்டுருப்பாங்க. ஆலோ வீடியோ கேம்ஸில் மாஸ்டர் சீஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கேரக்டர். பட் இதை பொறுத்த வரைக்கும் மற்ற கேரக்டர்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க, ஒரு ரியலிஸ்டிக் அப்ரோச் தான். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துடுச்சு. ஏன்னா பாயிண்ட்லெஸ் கேரக்டரில் ஆட் பண்ணாங்க. இந்த குவான்ஹா வந்து பார்த்திங்கன்னா முதல் சீசனுக்கு பாயிண்ட்லெஸ் சொல்லலாம். பட் இருந்தாலும் அதை முதல் ரெண்டு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. மாஸ்டர் சீஃப் வந்து இந்த கேரக்டருக்கு டெட் சென்டென்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு இவரை காப்பாற்ற முடிவு எடுத்துருவார். மாஸ்டர் சீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ரொம்ப ஃபாலோ பண்ணுறாளே. முன்னாடியே சொன்னவங்களுக்கு ஸ்பார்ட்டன் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே கடத்திட்டு போயிட்டு பண்ணி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்க எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக விஷயம்லாம் வச்சுருக்காங்க உள்ள. இதனால் கண்டிப்பாக ஆர்டர் ஃபாலோ பண்ணியே ஆகணும், பண்ணிடுவார். பட் அந்த டைம் தான் வந்து தி ஆர்ட் எஃபெக்ட் வரப்போகுது. ஸோ மாஸ்டர் சீஃப்க்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்க போது, ஏன்னா சின்ன வயசில் கடத்தி வச்சுருப்பாங்க, எந்த மெமரிஸும் இருக்காது. இந்த காரணத்தினால அவருக்கு வந்து சந்தேகம் வந்துடும் யூஎன்ஏசி மேலே. ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாரு, அந்த குவான்ஹாவை வந்து காப்பாற்றுறது. ஏன்னா பாயிண்ட்லெஸ் ஒரு டீனேஜரு ஒரு டெரரிஸ்ட் சொல்லி கொள்வது ரொம்ப தப்பு. ஸோ யூஎன்ஏசியோட ப்ரொபகண்டாவும் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இருக்க போது ரொம்ப அதிகம் அது. ஆக்சுவலாக ஆஃப்டர் ஆல் அதே பாலிட்டிஷியன்ஸ் தான். இந்த ஆர்டிஃபேக்ட் வந்து மாஸ்டர் சீஃபோட எல்லா விஷயத்தையும் மாற்றிடுச்சு, ஒரு பெரிய விஷயம் கூட மாற்றிடுச்சு. ஆக்சுவலாக அதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல. மாஸ்டர் சீஃப் வந்து ஹெல்மெட் எடுக்கிறது இது வந்து கேமில் நடந்ததே கிடையாது, ஃப்ரான்ச்சைஸில் தான் ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலாக இது ஃபேன்ஸ்னால ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா மாஸ்டர் சீஃப் வந்து ஆக்சுவலாக இது மாதிரி ஃபேஸ் ரிவ்யூவே பண்ணலை. பட் இருந்தாலும் இதில் பண்ண வச்சுட்டாங்க. அது ஏன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஷோவோட டெவலப்பர்ஸு ஒரு பெரிய ரீசனிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சீஃப் அதாவது ஜான் 117 வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் தான் நிறைய பார்க்க போகிறீங்க. இந்த டிவி சீரிஸோட ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பயம் வந்திருக்கும், ஃபுல்லாக ஹெல்மெட் போட்டுருந்தா கண்டிப்பாக வேலைக்கு ஆகுதுன்னு. பட் மேன்லோரியன் பண்ணாங்க. மேன்லோரியன் வந்து ஆக்சுவலாக ஹெல்மெட் எடுத்த சீன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. பட் அது வேறு இந்த விஷயத்தில் பண்ண முடியும். ஆனால் ஹெல்மெட் கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கான விஷயம், கேமில் பண்ணலை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் சீஃப் வந்து ரொம்ப ஒரு மிஸ்ட்ரியாக வச்சுருந்தாங்க. பட் ஒரு 10 hour சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், வேறு வழி கிடையாது. இன்னும் நெகட்டிவ் விஷயமாக பார்க்கலாம், நல்ல விஷயமாக பார்க்கலாம். ஆலோ ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது.
பட் இதே வந்து மற்றவங்களுக்கு ஓகே இது நல்லா இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. இந்த ஆர்டிஃபேக்ட் John 1:17 எல்லா விஷயத்தையும் மாற்ற போகுது. இதுக்கப்புறம் வந்து ஆர்டரை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து எப்படி யோசிக்கிறாரு எல்லா விஷயத்தையும் மாற்ற போகுது. John 1:17 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யூனிவர்சிட்டி கமாண்ட் கீழே தான் இருந்தார். பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்டர்ஸ் மேலே ஆக்சுவலாக சந்தேகம் வந்துடுச்சு. இந்த ஆர்டிஃபேக்ட் வந்து மாஸ்டர் சீஃபோட ஏதோ ஸ்ட்ரேஞ்சான பிஹேவியர் இருந்திருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ டாக்டர் ஆல்சியும் அப்புறம் சிங்கம் படம் பார்த்துருப்பீங்க, டேனி தான் ஆக்சுவலாக இதில் நடிக்கிறாரு. கேப்டன் கீஸும் அப்புறம் அவரோட பொண்ணு மிராண்டா கீஸும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்டோரி நிறைய இன்வால்வ் ஆக போகிறாங்க. யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இவங்க தான் மூணு முக்கியமான கேரக்டர்ஸ். டாக்டர் ஆல்சி வந்து ஒரு மேட் சயின்டிஸ்ட் மாதிரி சொல்லலாம். இந்த குழந்தைங்களாம் கடத்திட்டு வந்துட்டு அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன்ஸாக மாற்றினாங்க, ஒரு எமோஷனே இல்லாத ஹியூமன் கிரியேச்சர்ஸ் மாதிரி. மாஸ்டர் சீஃப்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருவார். ஸோ ஆலோ கேம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் மாஸ்டர் சீஃப் மட்டும் பார்க்க மாட்டீங்க, பட் இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டாக்டர் ஆல்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஏஐ செய்ய போகிறாங்க. அந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆல்சியோட குளோனோட மைண்ட் ஆக்சுவலாக, அந்த குளோன் வந்து கொண்டுட்டு அந்த மைண்ட் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க மாஸ்டர் சீஃபுக்கு. ரொம்ப க்ரூடான விஷயம். இந்த கோட்டான ஏஐ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆல்சி பெருசாக பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே மாஸ்டர் சீஃப் வாழ்க்கையில் விளையாடுறது போதும், இன்னும் விளையாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருப்பாங்க. ஸோ கொட்டான கேரக்டர் வந்து ஒரு டீசன்ட் ஜாப் மாதிரி சொல்லலாம். ட்ரெய்லரில் காமிச்சாங்க ஆக்சுவலாக ப்ளூவே இல்லாத மாதிரி இருந்தது ஸ்கின்னு, பட் அதை அப்படியே ஃபைன் டியூன் பண்ணி ப்ளூ ஓவர்லே போட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருந்தது. பட் வாய்ஸு அப்புறம் வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது கொட்டான கேரக்டர் பொறுத்த வரைக்கும். ஸ்டார்டிங்கில் மாஸ்டர் ஷிஃப்க்கு வந்து கொட்டானா பிடிக்கவே இல்லை, அக்ரியே பண்ணலை, எந்த விஷயத்தையும் பேசவே இல்லை. பட் போக போக வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஷிஃபை ஹெல்ப் பண்ணுற மாதிரி விஷயம்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே ஆச்சு. பட் டாக்டர் ஆல்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொட்டானா வந்து பார்த்திங்கன்னா ஜானோட உடம்பை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஜான் கேரக்டர் வந்து டோட்டலாக கொலை பண்ணிவிட்டு அவர் பாடியை மட்டும் கொட்டானை யூஸ் பண்ணுற மாதிரி. அந்த பிளான்ஸ்லாம் அந்த எபிசோட் லேட்டராக தெரிய போகுது, அது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. பட் எபிசோட் 9 வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அது, அதான் வந்து season 2 ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும் போது. தென் குவானா பார்த்தா ஒரு பாயிண்ட்லெஸ் கேரக்டர், இன்னொரு பாயிண்ட்லெஸ் கேரக்டர் ஆட் பண்ணியிருக்காங்க, அதான் பார்த்தீங்கன்னா அது மெக்கி. இந்த சங்கேலை கிரியேச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஒரு ப்ராஃபஸி. இந்த யூனிவர்ஸில் சில சோசன் ஒன்று இருக்காங்க, இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபேக்டை ஓப்பன் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்காங்களுக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் ஒரு சின்ன பொண்ணு கிடைக்கும், அந்த பொண்ணுனால் இந்த ஆர்டிஃபேக்ட் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் தெரிஞ்சுப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிடுவாங்க அவங்களும். ஸோ ரொம்ப வருஷங்களுக்கு கடிச்சு ஆர்டிஃபேக்டை கடைசியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதை கண்டுபிடிக்கும் போது தான் வந்து ஸ்பார்டன்ஸ் வந்து உள்ளே புகுந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த ரெண்டு கேரக்டர் ஆட் பண்ணது இந்த ஷோவோட மொத்த அஸ்தி வரத்து உடச்சிட்டு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மாஸ்டர் சீஃபை ரெண்டு விஷயம் பார்த்திங்கன்னா ரூயினே பண்ணிடுச்சு, அதான் குவான்ஹாவும் அப்புறம் இந்த மக்கி கேரக்டரும். சில விஷயம் ஃபேன்ஸ்னால ஒத்துக்கவே முடியலை. பட் இந்த வீடியோவில் ஒரு பெரிய செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தி episode 7 வந்து கவர் பண்ணியே ஆகணும். இப்போ ஆலோ டிவி சீரிஸ் பார்க்குறீங்க, அதில் வந்து மாஸ்டர் சீஃப்காகவும் ஸ்பார்டன்ஸ்க்காகவும் பார்க்க போகிறீங்க. சப்போஸ் இல்லை ஸ்பாட்டனே நல்லா யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ மோசமாக இருக்கும்னு. episode 7 அதுதான் எக்ஸாம்பிள். அந்த கேரக்டர் அப்படியே தூக்கிட்டாங்க ஃபுல்லாக வந்து குவானா பற்றி தான். அது பார்க்கும்போது சத்தியமாக வெறுப்பாதது எல்லாருக்கும். நேம் சேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மாஸ்டர் சீஃப் ஆட் பண்ணாங்க, பட் மேஜர் ரோலே கிடையாது அந்த எபிசோடில். இந்த குவானாவோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களாக ஒரு போர்ட்டலை வந்து பாதுகாத்துட்ருக்காங்க. இந்த போர்ட்டல் வந்து டைரெக்டாக ஆலோ அந்த ஆலோ ரிங்குக்கே போக போகுது. இது கெட்டவங்க கையில் கிடச்சிடக்கூடாது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாதுகாத்துட்ருப்பாங்க. அந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு பாயிண்ட்லெஸ் மாதிரி சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் நம்ம பார்க்கவே இல்லை அடுத்த எபிசோட்லலாம். ஆலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் நல்லாயிருக்கு, இன்னொரு எபிசோடு மட்டமாக இருக்குது, அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. 6th episode வந்து பீக்கில் இருந்தது, 7th episode வந்து மட்டமாக இருந்தது, 8th episode வந்து பீக்கில் இருந்தது, 9th episode வந்து அப்படியே நடுவில் போயிடுச்சு. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நிறைய பேர் ரொம்ப ஆங்கர் பண்ணிச்சு, ஏன்னா மாஸ்டர் சீஃப்க்கும் மக்கிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டே கிடையாது. ஆக்சுவலாக மாஸ்டர் சீஃப் வந்து அந்த மாதிரி கேமில் பண்ணதே கிடையாது. ஆஃப்டர் ஆல் டிவி சீரிஸ் இது வெறும் கேமர்ஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க, இதை மற்றவங்களாம் பார்க்க போகிறாங்க. ஸோ எல்லா விதமான எமோஷனாக இருக்கணும், அதுக்காக பண்ணியிருக்காங்க. பட் என்ன பிரச்சனை வந்து அதான் ஃபேன்ஸ் ரொம்ப ட்ரிகர் பண்ணிச்சு. தென் ஆலோட episode 9 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணிச்சு ஆக்சுவலாக, ஏன்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்து நல்லா காமிச்சிது ஆலோ எப்படி தான் இருக்க போதுன்னு. இந்த மக்கியை வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் சீஃபையும் அப்புறம் ஹியூமனிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பிட்ரே பண்ணிவிட்டு இந்த ஆர்டிஃபேக்டை தூக்கிட்டு போயிட்டு அந்த கவர்னன் கீழே கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ண போகிறாங்க. பட் கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கு, அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப் மாதிரி, அது கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இதனால் வந்து கோவம் ஆகிடுவாங்க அவங்க. ஸோ மாஸ்டர் சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கையில் வந்து ஒளிஞ்சிருக்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் வந்து தேடி போக போகிறாங்க. இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் ஆலோ லைக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது. சண்டேலேருந்து கேம் பிளே பெர்ஸ்பெக்டிவ், அப்புறம் ப்ரூட்டு வெப்பன்ஸ் எல்லாமே சொல்கிறேன் நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த எபிசோடு பொறுத்த வரைக்கும்.
ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துடும். மாஸ்டர் சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கில்டு தான், பட் பர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ கொட்டானாவே டாக்டர் ஆல்சி வந்து மாஸ்டர் சீஃபோட மைண்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எஃபிஷியன்சி ரீச் பண்ண தான். பட் மாஸ்டர் சீஃபுக்கு அந்த உண்மை தெரிஞ்சோன்னு அந்த சூழ்நிலையில் வேறு வழி இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணி சொல்லிவிடுவார். ஸோ அந்த கடைசி 5 நிமிஷம் தான் பார்த்தீங்கன்னா டோட்டல் மாஸ்டர் சீஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போகிறீங்க. ஏன்னா எல்லா கன் ஷூட்டும் அப்புறம் வெப்பன் பயங்கர காமிச்சிருந்தாங்க அதை. ஸோ மாஸ்டர் சீஃப் வந்து சுத்தமாக பேசாத மாதிரி ஆக்சுவலாக, ஏன்னா கொட்டானா வந்து டேக் ஓவர் பண்ணிட்ட பிறகு ஜானை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க. ஸோ கடைசி எபிசோட் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டிங்கன்னா, இப்போ மாஸ்டர் சீஃப் வந்து கேமில் வர கேரக்டருக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் சீசன் 2 வரும்போது இன்னும் டெப்த் கிடைக்க போகுது கேமில் இருக்க மாஸ்டர் சீஃப் மாதிரி, பட் சீசன் 2 தான். ஸோ திரும்பி அந்த டிஸ்னியோட தப்பு தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக நிறைய விஷயம் வந்து கேமர்ஸ் பிடிக்காத மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் நான் கேமர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே சீரீஸ் மாதிரி சொல்லுவேன். ஸோ ஆல் ஆஃப் ஃபேன்ஸ் மட்டும் சீரீஸ் செய்யலை, மற்றவங்களுக்கும் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த சினாரியோவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விச்சர் லைக் மாதிரி சொல்லலாம். விச்சர் சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா சீசனோட பல மடங்கு நல்லா இருந்தது. ஆலோவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் சீசன் நல்லா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஆலோ ஹெல்மெட் வந்து ரிமூவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கு. பட் ஃபேன்ஸுக்கு பிடிக்கல, ஓகே. பட் சீசன் 2 கண்டிப்பாக நிறைய விஷயம் ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்க போகுது. சப்போஸ் வரப்போதுன்னா அது ஹேலோவுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. நீங்கள் சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் எப்படி இது சொல்லுங்கள். இந்த எபிசோட் 7 மட்டும் இல்லை வச்சுக்கோங்களா, சாலிட் 8 கொடுக்கலாம். ஸோ டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது, கிளிஃப் ஹேங்கர் எல்லாமே ஓகே. அடுத்த எபிசோட் வந்து பார்க்க வச்சது, வெயிட் பண்ண வச்சது, அது நல்ல விஷயம் தான் அது. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ், இது மாதிரி பல கண்ட் சேனலில் போட்டிருக்கேன். பட் ஒரு கேம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த குறிப்பிட்ட கேம் வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்குது. ஆலாவையும் அப்புறம் போர்ட்டல் கேமும் ஒன்று செஞ்சுருக்காங்க. ஒரு சூப்பர் ஃபன்னான கேமு, ரொம்ப ஜாலியாக இருக்க விளாட. அந்த கேமில் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்ச மாதிரி இருந்தது ஒரு மல்டிப்ளேயர் கேம் விளாடி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கேமில் கிடச்சிது.